மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையில் வந்த ஒருவர் அங்குள்ள பொருட்களை அடித்து நொறுக்கினார். விவரங்களை நிகராமலை செய்தியர் ராஜசேகர். ராஜசேகர், விவரம் என்ன? தேவபிரியன், திருவாரூர் மாவட்டத்தின் தலைமை அரசு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது மன்னார்குடி அரசு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி மட்டுமல்லாமல் துள்ளிக்கோட்டை, பரவாக்கோட்டை, அதேபோல சவுளக்காரன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் இங்கு வந்து சிகிச்சை பெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்று இரவு கஞ்சா போதையில் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த வடிவேலு என்ற நபர் அங்குள்ள மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் புகுந்து கத்தமிட்டு, அது மட்டுமில்லாமல் அங்குள்ள நாற்காலிகளை அடித்து ருட்டித்தும், அங்கு இருந்து நின்று கொண்டிருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டதும் தெரிய வந்துள்ளது. அதனை அங்கு அருகில் இருந்த நபர் செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வந்து தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இது குறித்து மன்னார்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில இவர் ஏற்கனவே கஞ்சா போதையில் பல்வேறு சம்பவங்கள் குற்றச்சம்பவங்களில் இவர் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக இவரை கைது செய்து இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. தகவலுக்கு நன்றி ராஜசேகர். அவங்களுக்கு எங்கே இருக்கு?